இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, அடோப் இன் டிசைன், இவருடைய ஒர்க் ஸ்பேஸ், அதெல்லாம் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். இன்டர்ஃபேஸுங்கிறது என்ன? இதை ஓப்பன் பண்ணவுடனே எப்படி தெரியுதோ அதுக்கு பேர் தான் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட்டில் தெரியறது வந்து வெல்கம் ஸ்க்ரீன் இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போய்ட்டு கிரியேட்டிவ் நியூன்னு இருக்குது. இதில் வந்து டாக்குமெண்ட்டு கிரியேட் பண்ணுறீங்களா, புக்கு கிரியேட் பண்ணுறீங்களா, லைப்ரரி கிரியேட் பண்ணுறீங்களா, இல்லை அதனுடைய அடோப்மெண்ட் டிசைன் டெம்ப்ளேட்டில் இருந்து எடுத்து நீங்கள் வேலை செய்ய போகிறீங்களான்னு டிசைட் பண்ணிக்கிறதுக்கு தான் இது. இப்போ இது வந்து ஃபைல்லையே வரும் நியூ. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்கள், டாக்குமெண்ட்டு வரும், டெம்ப்ளேட்டு, புக்கு, லைப்ரரி இதெல்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம ஃபைல் மெனு பார்க்க போகும்போது இதை நான் ஃபுல்லாக சொல்கிறேன். இதை அடுத்தது வந்து கம்யூனிட்டிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து ஆன்லைனில் போகிறது. இதை கிளிக் பண்ணாக்க இதை ஆன்லைனில் போய் இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இதை நீங்கள் வந்து ஆன்லைனில் போக வேணாம், ஏன்னாக்கா இது வழியாக வைரஸ் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அது உங்கள் கம்ப்யூட்டர் ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடும். அதனால் இது வேணாம். அதனால் இப்போ வந்து அடுத்தது இங்கே பார்க்குறது வந்து ஓப்பன் ரீசன்ட் ஐட்டம். நம்ம வந்து எத்தனை ஃபைலில் வேலை செஞ்சுருக்கோங்கிறத இதில் வந்து டிஸ்பிளே காட்டும். இதில் வந்து எத்தனை இருக்குது? ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு, ஏழு, ஏழு டாக்குமெண்ட்டு இதில் டிஸ்பிளே காட்டுது. இதில் வந்து இன்னும் அதிகமாக காட்டும்னாக்க, சரி நான் வந்து ஒரு 20 பக்கம் எனக்கு காட்டணும் அப்படின்னாக்க, இந்த எடிட்டில் போய் ப்ரிஃபரன்ஸ், அதில் போய் இன்டர்ஃபேஸ், இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் ஃபைல் ஹேண்டிலிங் இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல 10 இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல உங்களுக்கு எத்தனை எண்ணிக்கை வேணுமோ அதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. நான் வந்து 10 தாங்க, 10 டிஃபால்ட்டாகவே இருக்கேன், நான் அதே வச்சுக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா அதிலிருந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது அடுத்தது இது வந்து ஓப்பன். இது வந்து இதே மாதிரி தான் மற்ற உள்ள மாதிரி இந்த ஃபைல் மண்ணில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பன் அதே தான் இதுலேயும் வரும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இது வந்து இந்த கெட் ஸ்டார்டட், இதை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்க இது வந்து ஒரு பேஜுக்கு போகும். இது வந்து என்னன்னாக்க இந்த இது டுட்டோரியல் மாதிரி இது. இது வந்து இப்படி போயிட்டேன். இதில் லேஅவுட்டை நான் கிளிக் பண்ணுறேன். லேஅவுட்டை கிளிக் பண்ணிட்டு வந்து ஆன்லைனும் போவோம். அது வேண்டாம். இப்போ வந்து கிரியேட்டிங் நியூ டாக்குமெண்ட்டு இதை நான் கிளிக் பண்ணுறேன் வருது. இப்போ கிரியேட்டிங் நியூ டாக்குமெண்ட் இதையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணாக்க அதையும் கிளிக் பண்ணிங்கனாக்கா இது மாதிரி வரும், சூஸ் ஃபைல் நியூ டாக்குமெண்ட்டு, அதாவது ஃபைலில் போய் நியூவை கிளிக் பண்ணி டாக்குமெண்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட்டிங்ஸ் வர்றதுன்னு காட்டும். இது மாதிரி தான் வரும். அது அந்த மாதிரி ஹெல்ப் மாதிரி தான் அது. அதே மாதிரி இது எல்லாமே அது மாதிரி தான். அதான் நியூ ஃபீச்சர்ஸு, ரிசோர்ஸஸ் இதெல்லாம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த டோன்ட், இது வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னிங்கனாக்க, இதை டோன்ட் ஷோன்னு கொடுத்து இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கனாக்க இதை வந்து வராது. திருப்பி இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வராது. திருப்பி உங்களுக்கு அது வேணும்னாக்க ஹெல்ப்பில் போய் வெல்கம் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா இது வந்துடும். இது அவ்வளோதாங்க. இது இந்த இதில் வந்து இது அவ்வளோதான். இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ இது வந்து இன்ட்ரோடக்ஷன் தான். இது வந்து இது இதில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது. இது வந்து அப்ளிகேஷன் ஐக்கான், அதாவது ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இந்த இடத்துல ஐடின்னு கொடுத்துருப்பாங்க. இது அப்படின்னாக்கா இன் டிசைன் பேர். இது வந்து ஃபைல். இது வந்து இதுவரையில் மெனுபார், இதுவரையில் இருக்கிறது வந்து மெனுபார், ஃபைலு, எடிட்டு, லேஅவுட்டு, டைப்பு, ஆப்ஜெக்டு, டேபிள், வியூ, விண்டோஸ், ஹெல்ப்பு இதெல்லாம் மெனு பார். இது வரல மெனு பார். இது வந்து ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜுங்கிறது வந்து இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசிங் ஃப்ரிட்ஜு வரும். அப்போ நான் வரும்போது அதை நான் சொல்கிறேன். ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுங்கிறத அதை நான் சொல்கிறேன். அடுத்து இது வந்து ஜூம் லெவல். இது வந்து ஜூம் லெவல். இது வந்து வியூ ஆப்ஷன். இது வந்து ஸ்க்ரீன் மோடு. இது வந்து அரேஞ்ச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ், அரேஞ்ச் டாக்குமெண்ட். இது வந்து எசென்ஷியல், அதாவது ஒர்க் ஸ்பேஸ் ஸ்விட்சர்னு பேர் இந்த இடத்துக்கு பேர். இது வந்து சர்ச் பாக்ஸு இருக்குது. சரி. இது வந்து கண்ட்ரோல் பேனல். இது வந்து இதுவரையில் கண்ட்ரோல் பேனல். இந்த இடத்துல அந்த அலைன்மெண்ட் பண்ணுறதும் ஒன்று வரும். இப்போ பாருங்கள், ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ டாக்குமெண்ட் சும்மா அதான் வச்சு நான் கொடுத்து இதை பற்றி, இதை நியூ டாக்குமெண்ட் பற்றி சொல்லும்போது அதை பற்றி நான் விவரமாக சொல்கிறேன். ஒன்று எது எதுக்குன்னா, இப்போ வந்து இதில் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல வந்து நான் ஒரு இது வரைஞ்சிக்கிறேன். ரெக்டாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். நீங்களா இந்த பாருங்கள், இந்த இடத்துல இருக்கிறது வந்து வரும். இப்போ இதை டீசெலக்ட் பண்ணிட்டோம்னா இது போயிடும். இப்போ திருப்பி அதை செலக்ட் பண்ணோம்னாக்கா இது வந்து இந்த அலைன்மெண்ட்டுக்கு உள்ளது வரும். அதை வந்து இந்த கண்ட்ரோல் பேனலை பற்றி பார்க்கும்போது நான் சொல்கிறேன்.
இந்த கண்ட்ரோல் பண்ணுறது என்னன்னாக்க, இப்போ நம்ம எதை உருவாக்கி இருக்கிறோமோ அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம், அதை அந்த உருவத்தை அந்த ஆப்ஜெக்டை என்னென்ன மாற்றங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அதான் கண்ட்ரோல் பண்ணலுங்கிறது. இதை நம்ம நேரடியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அதை இது வந்து டூல் பாரு, இதை பாருங்க, இது வந்து டூல் பாரு, இது வந்து டூல் பாரு, இது வந்து ரூலர். இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். சரி, இது அப்படியே இருக்கான். இது வந்து, இது வந்து ஹரிசாண்டல் ரூலர். இங்கே இருக்கிறது வந்து வெர்டிகல் ரூலர். அப்படியே கீழே இந்த பக்கத்தை வந்தீங்கன்னாக்க, இப்போ இது வந்து குயிக் அப்ளைன்னு வரும். இது வந்து குயிக் அப்ளை, இது வந்து மெனு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்பண்டட் பேனல்னு பேர். இப்போ இது வந்து கிளிக் பண்ணாக்க, இந்த இடத்த வந்து கிளிக் பண்ணிங்கனாக்க இது வந்து இப்படி எக்ஸ்பண்ட் ஆகும். அதனால் இது வந்து எக்ஸ்பண்ட் பேனல்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்க, இப்போ இது வந்து எரர், ப்ரீ ஃப்ளைட் எரர்னு பேர். இது இந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு எரர் இருந்துச்சுனாக்க இந்த இடத்துல ரெட் கலரில் காட்டும். அதை நம்ம பார்த்து சரி பண்ணிக்கலாம். இது வந்து பேஜ், இப்போ எத்தனாவது பேஜில் இருக்குங்கிறத இதெல்லாம் காட்டும். இப்போ ஒரு பத்து, இப்போ ஒரு 20-50 பக்கம் இருந்துச்சுனாக்க, இப்போ 45வது பக்கத்தில் இருந்தீங்கனாக்க இந்த இடத்துல 45வது பக்கம்னு காட்டும். எந்த பக்கத்தில் இருக்கீங்களோ அந்த பக்கத்தை வந்து இதில் டிஸ்பிளே காட்டும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்விட்சஸ் இப்போ இது வந்து இதில் வந்து கலர் தான், இதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். இந்த கலர், இது வந்து கலர் போர்டு, இது வந்து ஓப்பன் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஓப்பன் பேனல்னு பேர். இது வந்து இப்போ இதில் வந்து இப்போ நம்ம இதில் பார்த்தது வந்து இதில் அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம அடுத்ததில் வந்து இதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். இதில் என்னென்ன பண்ணலாம், அந்த ஜூம் லெவல் என்ன பண்ணலாம், இந்த இதில் வந்து என்ன வியூ ஆப்ஷன் என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஸ்க்ரீன் மோடு, அரேஞ்ச் டாக்குமெண்ட்டு, இதெல்லாம் எப்படி வேலை செய்யலாங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Thanks for watching.